நண்பர்களே, என்னாச்சுன்னா இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வணக்கம். அது போக வந்து நம்ம செய்தி டிவி அவங்களுக்கு வணக்கம், யூடியூபருக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த பம்பர் படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக எடுத்திருக்காங்க. இதில் வந்து நம்ம செல்வகுமார் டைரக்டர் வந்து நான் எங்கேயோ கடந்து காட்டில் கடந்து நண்பர்களே இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தவனே என்னை கூப்பிட்டு வாங்கி இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்து சூப்பரான கேரக்டர் கொடுத்தாங்க. அதில் அது போக இந்த படத்தில் வந்து என்ன வந்து நம்ம ப்ரொடியூசர் நம்ம அண்ணன் நம்ம செல்வகுமார் அண்ணன் எல்லாருமே வந்து ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, அடே சாப்பிட்டீங்களா, சாப்பாடு இருக்கா, என்ன வேணும், எது வேணும்னு சொல்லி ரொம்ப பாசமாக கவனித்து வாங்கி நம்மளுக்கு என்னென்ன தேவையும் கரெக்டாக செஞ்சாங்க. அவங்க வந்து கூட பிறந்த நம்ம அண்ணன் மாதிரி கூட உட்காந்துக்கிட்டே என்ன எப்படி இருக்கிறேன் உடம்பு பரவாயில்லையா, நீ வாங்கிங்களா வாங்கிங்களான்னு ரொம்ப இது பண்ணாங்க. அதில் படத்தில் வந்து நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதில் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னா நான் வந்து படம் இது பண்ணச்சில லாஸ்ட்டு கட்டெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான படமாக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. மேடையிலும் அரங்கத்திலும் வீட்டிற்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு முறை ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார். வாழ்க்கையில் எல்லோரும் உழைக்கிறார்கள். சில பேர் காலையில் இருந்து மாலை வரை வெயிலில் நின்று கொண்டு உழைக்கிற தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தரப்படுகிற ஊதியம் மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் ஏசி அறையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொறியாளர்களுக்கு தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு தரக்கூடிய ஊதியம் அதை விட அதிகமாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட திரைப்படத்திலே இருக்கிற கலைஞர்களுக்கு தரக்கூடிய ஊதியம் அதிகமாக இருக்கிறதே என்று கேட்டபொழுது நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னார், தொழிலாளர்கள் என்பவர்கள் தங்கள் உடலை மட்டுமே பயன்படுத்தி வேலை செய்கிறவர்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள் என்பவர்கள் தங்கள் உடலையும் மூளையையும் பயன்படுத்தி வேலை செய்கிறவர்கள். ஆனால் திரைப்பட கலைஞர்கள் என்பவர்கள் உடலை மட்டுமல்ல உடலையும் மூளையையும் தங்கள் இதயத்தையும் பயன்படுத்தி வேலை செய்கிறவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு அதிக ஊதியம் தரப்படுகிறது என்று நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு முறை சொன்னார். இந்த படத்தை நான் பார்த்த 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தேன். எனக்கு நாவலர் நெடுஞ்செழியனுடைய இந்த மேற்கோள் தான் நினைவிற்கு வந்தது. ஏனென்றால் தியாகராஜன் என்கிற தயாரிப்பாளருடைய இதயமும் செல்வகுமார் என்கிற இயக்குனருடைய இதயமும் கலந்து பணியாற்றி இருக்கிற படம் இந்த படம். அப்படி ஒரு அற்புதமாக இதயத்தை தொடுகிற படமாக இருக்கிறது. நான் நினைத்து பார்த்தேன், சிப்பியிலிருந்து முத்து வரும், ஆனால் முத்துவிலிருந்து வைரம் வரும் என்பதை முத்தையாவிடம் இருந்து பணியாற்றி வெளியே வந்திருக்கிற செல்வகுமார் நிரூபித்திருக்கிறார். கவிஞர் காமு ஷெரீப் சொன்னார், ஒரு பாடலாசிரியன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டபொழுது கவிஞர் காமு ஷெரீப் சொன்னார், ஒரு பாடலாசிரியர் என்பவன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு பத்தியம் இருப்பது மாதிரி பத்தியம் இருக்க வேண்டும் ரசிகர்களுக்காக என்று சொன்னார். அப்படி கார்த்திக் மேத்தாவும் கோவிந்த் அவர்களும் இந்த படத்திலே பத்தியம் இருந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இசை அவ்வளவு அற்புதமாக இருந்தது. தஞ்சாவூரில் விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு இறந்து கொண்டிருந்த பொழுது நான் ஒரு கவிதை எழுதினேன். அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது, இன்று நஞ்சை உண்டு சாகும்படியானது என்று. அதை படித்துவிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்னை வீட்டிற்கு நேரிலே அழைத்து பாராட்டி 11/12/2003 அன்று உடன்பிறப்பு மடல் முழுவதும் முரசொலியிலே என்னை பற்றி எழுதினார். நான் வாழ்க்கையில் அந்த நாள் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்று கருதினேன். அதற்கு பிறகு இந்த பம்பர் படத்தை பார்த்தேனே, 2 நாட்களுக்கு சென்ற வெள்ளிக்கிழமை அதுதான் என் வாழ்க்கையின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலே இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அப்படி ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் பணம் 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 என்று இந்த இளைய தலைமுறை ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்று காந்தியிடம் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லை எனில் அது பணமே இல்லை என்று என் போன்றவர்கள் எழுதுவது உண்டு. ஆனால் பணம் முக்கியமல்ல, வாழ்க்கையில் நேர்மையும் ஒழுக்கமும் தான் முக்கியம் என்பதை இந்த படம் நிரூபித்திருக்கிறது. இந்த படத்திலே நடித்த ஒவ்வொருவரும் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம், கவிதா பாரதியின் நடிப்பெல்லாம் அவ்வளவு பிரமாதம். ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் எப்படி இருப்பார் என்பதை நம் கண்முன்னால் நிறுத்துவார். அதே மாதிரி போலீஸ் எஸ்பியாக வரக்கூடிய பெஞ்சமின் கேரக்டரில் வரக்கூடியவர்கள் எல்லோரும் படத்தில் அத்தனை பேரும் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள் என்பதற்கு 2வது கருத்தே இல்லை. உண்மையிலேயே பப்பர்னு பேர் வச்சிருக்காங்க, நினைச்சு பாருங்க. இது முதன் முதலாக தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் தயாரிப்பாளர். ஒரு வாகனத்தில் முதல்ல பம்பர் தான் இருக்கும். எல்லா இந்த வருடம் வரக்கூடிய எல்லா படத்தையும் விட இந்த பம்பர் தான் முன்னணியில் நிற்கும் என்பதால் அதற்கு பம்பர் என்பது பெயர் பொருத்தம். அது மட்டுமல்ல, அந்த வாகனத்தில் உள்ளவர்களையெல்லாம் பம்பர் தான் காப்பாற்றும். இந்த படத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரையும் பம்பர் காப்பாற்றும், மாற்று கருத்தே இல்லை. அதிலும் இந்த படம் மலையாளத்திலே வருகிறது.
உண்மையிலேயே நான் சொல்கிறேன், தமிழிலே 250 நாட்கள் ஓடினால் மலையாளத்தில் 300 நாட்களையும் தாண்டி இந்த படம் ஓடும். அதனால மலையாள ரசிகருடைய ரசம் எனக்கு தெரியும். ஒரு 7-8 படங்களிலே நான் பாடல் எழுதியிருக்கிறேன் மலையாளத்தில், தமிழ் பாடல்கள். அவருடைய ரசனை எனக்கு தெரியும். உண்மையிலேயே இந்த படம் மிக வெற்றிகரமாக படமாக அமைந்து தியாகராஜன் அவர்களும் இயக்குனர் அவர்களும் கதாநாயகன் வெற்றி அவர்களும் எல்லோருக்கும் இந்த பாடலும் இந்த படமும் ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பிலே வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.